பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். இனிமே எந்த தப்பும் பண்ண மாட்டோம் மாமா, ப்ளீஸ் மாமா. இனிமே இந்த தப்பு பண்ணவே மாட்டோம் மாமா, ப்ளீஸ் மாமா, மன்னிச்சிருமாமா. பெரியமாக்கு தெரிஞ்சா என்னை வீட்லேயே வச்சிருக்க மாட்டாங்க மாமா, அப்படியே துரத்தி விட்டுருவாங்க மாமா, அப்புறம் வீட்டுக்குள்ளே வர முடியாது மாமா. இனிமே சத்தியமா தப்பு பண்ண மாட்டோம் மாமா, ப்ளீஸ் மாமா, ப்ளீஸ் மாமா. இது ஒரு தடவை மன்னிச்சிரும் மாமா. சிவா, என்னடா பண்ணிட்டு இருக்க? இந்த ஆள் காலில் விழுந்து கெஞ்சிட்டு இருக்க, எழுந்துடா முதல்ல. தராதரம் தெரியாம இந்த ஆள் காலில எல்லாம் எதுக்காக விழுந்துட்டு இருக்க? என்னடா ஆச்சு உனக்கு? தராதரத்தை பத்தி நீ இல்ல, உன் குடும்பத்துல யாருமே பேசக்கூடாது. பொய் சொல்றது, திருடுறது, கொலை பண்றது, கூட இருக்கிறவங்களுக்கு துரோகம் பண்றது, அடுத்தவங்களை அழிக்க நினைக்கிறதைய ஒரு பொழப்பா வச்சிருக்கீங்களே. நீங்களா தராதரத்தை பத்தி பேசுறீங்க? உன் தம்பி காலை பிடிச்சிருக்கிறது மட்டும்தான் உனக்கு தெரியும். அவன் ஏன் பிடிச்சாங்கிறதுக்கான காரணம் உனக்கு தெரியாதுல்ல? அங்க பாரு. திருட்டு ராஸ்கல் அத்தைக்கு தெரியாம லாக்கர்ல இருந்து பணத்தை எடுக்கும் போது கையுங்களமா என்கிட்ட மாட்டிக்கிட்டான். அத மன்னிச்சு விடுங்கன்னு சொல்லி என் காலை பிடிச்சு கெஞ்சிட்டு இருக்கான். டேய், எந்திரா முதல்ல, எந்திரா. என்னடா காரியம் பண்ணி வச்சிருக்க? எதுக்குடா அப்படி பண்ண? அக்கா, அது வந்து அடச்சே, வாய் மூடு. என்ன நிம்மதியாவே இருக்கவே விட மாட்டீங்களா? இந்த மானத்தை வாங்குறதுக்காகவே இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்களா? அக்கா, என்ன மன்னிச்சிருக்கா? தெரியாம தப்பு பண்ணிட்டேன், இந்த ஒரு தடவை என்ன காப்பாத்துக்கா. மாமா கிட்ட சொல்லி என்ன விட்டுற சொல்லுக்கா. ஓஹோ, மாமான்னு இப்பதான் நினைப்பே வருதா உனக்கு? டேய், நீ என்ன கெஞ்சினாலும் உன்னை நான் சும்மா விட மாட்டேன். நீ மட்டும்தான் இந்த திருட்டுத்தனத்தை பண்ணியா, இல்ல உங்க அக்கா அவதுக்கு உடந்தையான்னு எனக்கு சந்தேகமா இருக்குடா. இத பார், எனக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. அப்படியா? இரு, இதை அத்தைகிட்டே சொல்லி அவங்களே விசாரிக்க சொல்றேன். அதுக்கப்புறம் உங்க ரெண்டு பேரும் வீட்டை விட்டு துரத்துறேன். யோ மாமா, இப்ப மட்டும் நீ பெரியமா கிட்ட போய் உண்மையை சொன்ன, நான் இங்கே கழுத்து எடுத்துட்டு செத்துருவேன். சிவா, வேண்டடா, என்ன இப்படி பண்ற? ஏதோ பண்ணிடாத சொல்றத கேளுறா. நான் சும்மா சொல்றேன் நினைக்காத, கண்டிப்பா தற்கொலை பண்ணிப்பேன். ஏய், உன்ன மாதிரி ஒருத்தன் உயிரோடவே இருக்க வேணாண்டா. நீ செத்த எனக்கு என்னடா, செத்து தொலை. ஏய், எப்பாரு, இப்படிலாம் மிரட்டினா நான் அப்படியே விட்டுருவேன் நினைக்கிறியா? மாட்டிக்கிட்டா எப்படிலாம் பண்ணணும்னு பிளான் பண்ணி தானே ரெண்டு பேரும் பண்ணிட்டு இருக்கீங்க? இதுக்கெல்லாம் நான் ஏமாற மாட்டேன்டா. இன்னைக்கு ஒரு முடிவு எடுக்காம விட மாட்டேன்டா. நீங்க திருந்துட்டீங்கன்னு நினைச்சு உங்களை மறுபடியும் வீட்டுல சேர்த்தாங்களே அத்தை, அவங்களுக்கு உங்க யோகியதை தெரியணும்டா. என்னைக்குமே திருந்தவே மாட்டீங்கடா, அதை உங்களுக்கு நான் புரிய வைக்கிறேன். நான் உங்களை மிரட்டுறதுக்காக இதை பண்றேன்னு நினைக்காதீங்க, நான் கண்டிப்பா பண்ணுவேன். போட, இதை பார்த்துட்டு போங்க. கையில கிழிச்ச எனக்கு கழுத்து கிழிக்க ரொம்ப நேரம் ஆகாது. கிழிச்சிட்டு செத்தா யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா இன்னைக்கு அந்த மலரோட பிறந்த நாள் ஞாபகம் இருக்குல்ல? நான் செத்துட்டேன்னு வைங்க, அவளால சந்தோஷமா பிறந்த நாள் கொண்டாடவே முடியாது. அது மட்டும் இல்ல, நான் தற்கொலை பண்ணிக்கிட்டு செத்துட்டேன்னா போலீஸ் கேஸ்னு இந்த வீடே கோர்ட் வாசல்ல நிக்க வேண்டியிருக்கும். அப்புறம் இந்த வீட்டோட மொத்த நிம்மதியும் போயிடும். இங்க பார், இவ இது தெரியாம தப்பு பண்ணிட்டா இதோட இந்த பிரச்சனையே விட்டுடு. பெருசு படுத்தாத, இல்ல அதையும் மீறி நான் போய் சொல்லுவேன்னு சொன்னா என் தம்பிக்காக நானும் என்ன வேணும்னாலும் பண்ணுவேன். இன்னும் ஒண்ணும் பண்ண மாட்டேன். ஏதாவது பண்ணி என் தம்பி சாவுக்கு காரணம்னு இந்த குடும்பத்துல யாராவது ஒருத்தரை மாட்டி விட்டு அவங்கள ஜெயிலுக்கு அனுப்பவும் நான் தயங்க மாட்டேன். ஏன், அந்த ஒருத்தர் மலராவோ அர்ஜுனாவோ கூட இருக்கலாம். நீங்களா மனுஷ ஜென்மங்களா? எப்படி உங்களால இவ்வளவு கேவலமா நடந்துக்க முடியுது? இங்க பாரு, இங்க நடந்ததை இதோட மறந்துரு, இல்லன்னா நாங்க சொல்றதுதான் நடக்கும்.
உனக்குதான் மலரும் அர்ஜுனும் ஒன்னு சேர்ந்து வாழணும்னு ஆசையாச்சே. அது நடக்கணுமா வேணாமான்னு நீயே முடிவு பண்ணிக்கோ. என்னடா பண்ணிட்டு இருக்க அக்கா? சொன்னது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீ வா போ, சீக்கிரம் வாடா. பண்ணி வச்சிருக்கேன், எதுக்குடா அப்படி பண்ண? உன்னால அந்த ஆள் முன்னாடி பயந்து போய் நிக்க வேண்டியதாயிடுச்சு. ஏண்டா உங்க ரெண்டு பேரையும் நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு திரும்ப இந்த வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்த மறந்து போச்சா? நீ திருந்திட்டேன்னு உன் இந்த வீட்டுக்குள்ள விட்டுருக்காங்க. ஆனா நீ அப்படியேதான் இருக்கேன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிடுச்சுன்னா என்ன பண்ணுவாங்கன்னு தெரியும்ல. இதுக்கு முன்னாலேயாவது என் மேல இருந்த பாசத்துல நான் சொல்ற விஷயத்தையெல்லாம் கேட்டாங்க. ஆனா இப்ப அந்த மலர் திரும்ப வந்ததுக்கு அப்புறம் என்ன ஒரு ஆளா கூட மதிக்கிறது இல்ல. இப்படி எல்லாம் நம்மள சுத்தி பிரச்சனைங்க இருக்கும் போது எதையுமே யோசிக்காம எந்த தைரியத்துல உங்க லாக்கர்ல போய் கை வச்ச? வாய திறந்து எதாவது பேசுடா. எதுக்கு இப்படி பண்ணனு கேக்குறல சொல்லுடா. இல்லக்கா, எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்பட்டுச்சு. நீ கேட்டா திட்டுவேன்னு பயந்துதான்க்கா பெரியம்மா லாக்கர்ல இருந்து எடுக்க போன. அதுக்காக நேரா போய் அவங்க லாக்கர்ல கை வைப்பியா? ஏற்கனவே உனக்காக பணம் எடுக்க போய் தானே அவ்வளோ பிரச்சனை நடந்தது. அன்னைக்கே நம்ம கையும் களவுமா மாட்ட வேண்டியது. இது நம்ம நல்ல நேரம். அந்த பார்வதியை மாட்டி விட்டுட்டு நம்ம தப்பிச்சிட்டோம்.